ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் என்னன்னா, இந்த கோடை காலத்தில் உங்கள் முகத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாருங்கள், உங்களுக்கான சில அழகு குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு தக்காளியை எடுத்துக்கொண்டு சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்கள். அதனை முகத்தில் தேய்த்து கொள்ளுங்கள். நன்றாக காய்ந்ததும் தண்ணீரால் கழுவுங்கள். அடுத்ததாக, வெளியில் சென்று வீடு திரும்பியவுடன் குளிர்ந்த நீர் கொண்டு முகத்தை நன்கு கழுவி வாருங்கள். இது முகத்தில் படிந்துள்ள அழுக்குகளை நீக்குவதுடன் படிந்துள்ள பாக்டீரியாக்களையும் நீக்கும். அடுத்ததாக, ஊட்டச்சத்துக்களும் புரதமும் நிறைந்துள்ள காய்கறிகளை ஜூஸாக்கி அருந்துங்கள். வாரத்திற்கு 3 அல்லது 4 முறையாவது காய்கறி ஜூஸ் அருந்தி வாருங்கள். இதனால் சர்மம் பொலிவுடன் பளபளப்பதை காண்பீர்கள். அடுத்ததாக, ஆலிவ் எண்ணெய் கொண்டு பருக்களால் ஏற்பட்ட தழும்புள்ள பகுதிகளின் மீது அந்த ஆலிவ் எண்ணெயை தடவி மசாஜ் செய்யுங்கள். இதனால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக, கற்றாழை இலையை கீறி உள்ளே உள்ள ஜெல்லை தனியே எடுத்துக்கொள்ளுங்கள். சற்று நேரத்தில் அது சாறு போல ஆகிவிடும். இதனை முகத்தில் நாள்தோறும் தடவி வாருங்கள். இவற்றால் முகத்தில் உள்ள கரும் புள்ளிகள் மறைந்துவிடும். அடுத்ததாக, புதிய ரோஜா இதழ்களை எடுத்துக்கொண்டு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குளிர வைத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பன்னீரை முகத்தில் தடவி கொள்ளுங்கள். அடுத்ததாக, ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து சன்னமாக துருவி கொள்ளுங்கள். அதனை மிக்சியில் போட்டு மை போல அரைத்து கொள்ளுங்கள். அதன் பின்பு இதனை முகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியின் மீது தடவுங்கள். நன்றாக காயும் வரை வைத்திருந்து அதன் பிறகு கழுவி விடுங்கள். அடுத்ததாக, எலுமிச்சை சாறு சிறிது எடுத்து முகத்தில் தடவுங்கள். அதிக நேரம் வைத்திருக்காமல் நல்ல தண்ணீரை கொண்டு கழுவி விடுங்கள். அதன் பிறகு உங்கள் முகம் பளபளப்பாக மாறிவிடும். என்ன நண்பர்களே, இந்த கோடை காலத்தில் உங்கள் முகத்தை பளபளப்பாக வைத்துக் கொள்ள இங்கு குறிப்பிட்டுள்ள சில அழகு குறிப்புகளை பயன்படுத்தி வாருங்கள். இந்த மாதிரி இன்னும் பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் மறக்காம போஸ்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.